சங்கமும் கூவில் சங்கமமானது, சங்கிகள் எல்லாம் வாங்க. இந்திய தொழிலதிபர்களான அப்ரமேயா ராதாகிருஷ்ணா மற்றும் மயங்க் விடாவர்கா ஆகியோரால் தொடங்கப்பட்ட கூ சமூக வலைதளம் தற்போது ஜெட் வேகத்தில் ட்விட்டரை ஓவர்டேக் செய்ய ஆரம்பித்துள்ளது. சமீப காலமாக மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப விதிகளுக்கு முறையாக ட்விட்டர் நிறுவனம் இணங்காமல் மோதல் போக்கை நீட்டித்து வரும் நிலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்தியாவில் ட்விட்டர் வலைதளம் தடை செய்ய வாய்ப்புள்ளது. இதையடுத்து இந்தியர்கள் பலரும் கூ செயலில் மிகவும் ஆர்வத்துடன் தங்களது கணக்கை தொடங்கி வருகின்றனர். பொதுமக்கள் மட்டுமின்றி மத்திய அமைச்சர்கள், எண்ணற்ற அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள் போன்ற எண்ணற்ற பலரும் இந்திய செயலில் தங்களது கணக்கை தொடங்கினர். இந்நிலையில் RSS தொண்டர்கள் மற்றும் மக்களை இந்திய மொழிகளில் தொடர்பு கொள்ளும் வகையில் அதிகாரப்பூர்வ கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூ நிறுவனம் கூறுகையில், 65 லட்சத்திற்கும் அதிகமான பயனாளர்களை கொண்டுள்ள கூ நிறுவனம் RSS அமைப்பு கணக்கை தொடங்கியுள்ளதால் விரைவில் பயனாளர்களின் எண்ணிக்கை கோடியை தாண்டும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்தியர்கள் அனைவரும் வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் செயலிகளை பயன்படுத்தும் அளவிற்கு இந்திய பொருட்கள் மற்றும் செயலிகளையும் பயன்படுத்த ஆர்வம் காட்டுவது மகிழ்ச்சியளிப்பதாக தேச சிந்தனையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.